டாப்ஸ் ஆஃப் சினிமா வந்து டெய்லி 빅 பஸ் எபிசோட ரிவ்யூ பண்றாங்க நம்ம டாமினிக் பண்றத தான் பண்றாங்க கொஞ்சம் கஷ்டகாரமாக தான் இருக்கும் அவன் பேசுறது கேட்கறதுக்கு ஆனாலாம் பாருங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க டூயிய கல்ச்சக்கு எண்ணிக்க 니하 오யில் வணக்கம் மக்களை நீங்க பாத்துட்டு இருக்குது டாப்ஸ் ஆஃப் சினிமா டாப்ஸ் ஆஃப் கிரிக்கெட் சோ welcome போல நம்ம நேத்து நடந்த மேட்சை இன்னைக்கு ரிவ்யூ பண்ணுவோம் அந்த வகையில் நேத்து என்ன மேட்ச் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கனா வந்து SRH vs டிசி டெல்லி கேபிட்டல் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் பட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா வந்து எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் டெல்லி டேர் டெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதை பற்றி நம்ம டிஸ் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி வந்து மேட்ச் எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா வந்து துபாயில் நடந்துச்சு அண்ட் துபாயில் நடந்த மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சரி நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் சரி டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயித்தாங்க அப்படின்னா வந்து அவங்க செக்யூர் பண்ணிடுவாங்க அந்த குவாலிஃபையர் பிளேஸை அதுக்கு ஒரே ஒரு விக்ட்ரி தான் தேவை ஸோ அந்த ஒரு விக்ட்ரியை இந்த மேட்ச்சில் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க அண்ட் எஸ்ஆர்எச் பொறுத்தவரையும் இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது முடிஞ்சளவில் அவங்க டீமை எப்படிலாம் வந்து ஹையாக பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஹையாக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக இந்த மேட்ச்க்குள்ளே வந்தாங்க அண்ட் மேட்ச் ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ் வின் பண்ணாங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க பவுலிங் வந்து ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட மிகப்பெரிய ஸ்ட்ராங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோக்கியா அதுக்கப்புறம் வந்து ரபாடா ஸோ இவங்க பவுலிங்கை வந்து வச்சு நம்ம கொஞ்சம் அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க பட் நடந்தது என்ன அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச்ல வந்து வார்னர் அண்ட் சாஹா உள்ள இறங்கினாரு சாஹா வந்து ரொம்ப சர்பிரைசிங்காக உள்ள வந்திருக்காரு அண்ட் வார்னர் வார்னருடைய பர்த்டே அவர் எப்போவுமே பர்த்டே வெட்டிங் டே அப்புறம் அவர் குழந்தைக்குடைய பர்த்டே அப்புறம் இந்த மாதிரி சில சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வர்றப்போ அவர் வந்து பயங்கரமாக வேறு ஆளாக மாறிடுவார் சொல்லி வச்சு அடிக்கிற மாதிரி அடிப்பார் அந்த மாதிரி தான் நடந்துச்சு மேட்ச் ஆரம்பித்தோடனே அதிரடி சட்ற வெடி மாதிரி ஒரு ஒருத்தரும் என்ன சொல்கிறது பவுலிங்கில் வந்து ரபாடாவும் சரி ரபாடாவை வந்து ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ரபாடாவுக்கும் வார்னருக்கும் எவ்வளோ ப்ராப்ளம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டலாம் பட் அந்த கோவத்தெல்லாம் வச்சு செஞ்ச மாதிரி வந்து என்ன பேசு ஆஸ்திரேலியன் விக்கெட்டில் இதை விட பேசுன்னு பவுன்ஸ் நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அவரோட எல்லா யூடியூப் வீடியோவையும் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் ரபாடா போடுறத ஸ்லோ மோஷன்லலாம் பார்த்து ஒரு ஃபியர்லெஸ்ஸாக ஆடினார் அது வந்து கஷ்டப்பட்டு ஆடின மாதிரி தெரில டிபிக்கல் விண்டேஜ் வார்னர் மாதிரி தெரிஞ்சிச்சு அண்ட் இந்த பக்கம் சாஹா சர்ப்ரைசிங்லி அவருடைய நாக்கு வந்து திரும்பி பார்க்க வச்சுது எல்லாருமே அவருடைய பேரை வந்து திருப்பி வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருந்துச்சு அவருடைய நாக் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாக்கு அதே சேம் டைம் ரொம்ப சூப்பராக இருந்தார் வார்னர் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் நல்லா பண்ணிணார் அதுக்கப்புறம் தனியாக அவரே ஆட ஆரம்பித்தார் அண்ட் அவர் ஆடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து கொண்டு வருவாங்க ரபாடாக்கு வந்து சரி இன்னைக்கு ஒரு நாள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவத்தில் பேச பேசா போகிறாரு அந்த பேஸை அழகாக டைவெர்ட் பண்ணி சிக்ஸ் அடிச்சு விட்டுறாங்க அதனால என்ன பண்ணாங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் உள்ளே வந்தார் சரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் வார்னருக்கு ஆப்போசிட்டா இறக்கி விட்டானோ விக்கெட் கிடைக்கும் இல்லைனா வந்து சாஹாவை எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஸ்வினை கொண்டு வந்தாங்க பட் நடந்ததே வேற அஸ்வினும் சம்மடி வாங்கிட்டார் இதுக்கு இத்தனைக்கும் நேராக ஏறி வந்து அஸ்வின் தலைக்கு மேலாம் அடிச்சாரு சாஹா டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து போட்டு பொழந்து புளிஞ்சு எடுத்துட்டாங்க விக்கெட்ஸ்லாம் யாருக்கும் அவ்வளோவா கிடைக்கல ஸ்கோர் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி போயிருச்சு ஏன்னா நம்ம மனிஷ் பாண்டே கூட வந்து அவர் கூட ரொம்ப டீசென்ட்டான நோக்கா ஒரு ஃபார்ட்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சார் லைட்டாக ஸ்லோ ஆனாலும் வந்து அவர் அவருடைய வேலையை க்ளீனாக பண்ணிட்டு போயிட்டார் ஏன்னா டேமேஜ் வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு அதனால் ஸ்கோரை டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ரன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் வச்சிட்டாங்க அந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ரன்ஸ் ஸ்கோர் இருபது ஓரில் வந்ததுக்கு அப்புறமே வந்து ஸ்ரேயாசுவர் என்ன பண்ணார்ன்னா அவர் மூஞ்சியில் வந்து ஒரு டல்னஸ் தெரிஞ்சது ஒரு என்னடா இது நம்ம இப்படின்ட்டுமே தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டோமா பவுலிங்கில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா ஃபீல்டிங்ல எதாவது தப்பு பண்ணிட்டோமா கேப்டன்சியில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா கேப்டன்சியை ஏதோ நான் சொல்லுவேன் கேப்டன்சியில் தான் அவர் லைட்டாக தப்பு பண்ணாரு அது என்னன்னு சொன்னீங்க அப்படின்னா இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அடுத்து வந்து பேட்டிங் ஆட வந்தாங்க சேஸ் பண்ணுறப்போ ஒரு ஒரு பெரிய தப்பு பண்ணார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வளர்க்கும் போல் நம்ம தவானும் ரஹான் ரஹானையும் இறங்கினாங்க தவான் ரஹானே என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஒருத்தர் அடித்து ஆடுற மாதிரி இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவாக ஆடி கொஞ்சம் ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி ஒன்ஸ் அண்ட் டூஸ் நிறையா வரலான்னு ரஹானே ஒரு ஒரு நான் ஸ்ட்ரைக்கர் ரன்லையும் யோசிச்சிருப்பாங்க பட் நடந்தது என்னமோ வந்து சந்தீப் சர்மா வந்து சூப்பராக ஒரு பாலை போட்டார் லீடிங் எட்ஜ் வாங்கி கேட்ச் போயிடுச்சு ஸோ சிங்கரத்தை வந்து அடித்தது எங்கேயோ கேட்ச் போனது எங்கேயோ அப்படின்ற மாதிரி ஒரு நிலமையில் அவுட் ஆகிட்டு போயிட்டார் அப்போவே வந்து லைட்டாக டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு சர்க்கிள் ஏற்பட்டுச்சு இங்கே ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணுறோன்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸ்டாயின்ஸை முன்னாடி இறக்கி விட்டாங்க ஏன்னா ரன் ரேட் அதிகமாக இருக்குது ரன் ரேட் வந்து அதிகம் ஸ்கோர் அதிகம் ஸோ அடி அடித்தார் ஒரு பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே தான் டெல்லி கேபிட்டல்ஸோடைய ரியல் ப்ராப்ளம் வந்துச்சு டெல்லி கேபிட்டல்ஸோடைய ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த ஹிட்டர்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அடிக்கக்கூடிய ஹிட்டர்ஸ் வந்து சம்டைம்ஸ் மிஸ் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் தவானு இல்லைனா ஸ்ரேயஸ் மிஸ் ஆகிட்டாங்கன்னா யார் அடிப்பா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு ஸோ ஸ்டோயின்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு உள்ளே இறக்கி விட்டாங்க ஸ்டோயின்ஸ் என்ன பண்ணார் அவருடைய வேலையை அவர் ரெண்டு மூணு சிக்ஸ் அடிக்கிற மாதிரி அடித்தார் அதுக்கப்புறம் அவரும் வந்து அவுட் ஆகிட்டார் ஸோ அதுக்கப்புறம் ரஹானே பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் நடந்துச்சு ரஹானே என்ன பண்ணார்னா ஏரி வந்துலாம் அடிக்க ட்ரை பண்ணார் ரஹானே எப்படி அடிச்சு ஒரு சிக்ஸ்லாம் அடித்தார் லாங் ஆஃப் மேலே சிக்ஸ்லாம் அடித்தார் அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார் டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து அதுக்கடுத்து ஆளை பார்த்தோம்னா ரொம்ப பாவமாக இருந்துச்சு யாராக இது யாருமே இல்லாத மாதிரி இருக்காங்களே டீமில் இப்போது இன்னும் இப்படி இருந்த டீமு டெல்லி டேட் டெபிள்ஸாக மாறின மாதிரி இருக்குதே பழைய டெல்லியை பார்த்த மாதிரி இருக்குது ஏன்னா நல்லா இருந்தாங்க நல்லா கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க எங்கே ரபாடா ரபாடாகவும் நோக்கியாவும் பெர்ஃபார்ம் இல்லாமல் போச்சோ அங்கேயே வந்து டெல்லியோடைய பாதி ஃபவுண்டேஷன் அப்படியே உடஞ்ச மாதிரி ஆகிடுச்சு அங்கே தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பார்க்க வேண்டிய விஷயம் அவங்க அதை அனலைஸ் பண்ணியே ஆகணும் எஸ்ஆர்ஹெச் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கான் வந்து மூணு விக்கெட் எடுத்தாரு வெறும் ஏழே ரன்னு கொடுத்து ஸோ கான் வந்தாலே இப்போலாம் பேட்ஸ்மேன்லாம் நடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஒரு ஸ்பின்னர் அது எது கூகுளி எது வந்து லெக் ஸ்பின்னு ரீட் பண்ண முடியாத மாதிரி பேக் ஆஃப் த ஹேண்டில் அவர் ரிலீஸ் பண்ணுறதுனால வந்து அது ஒரு மிஸ்ட்ரி பாலாவே இருக்குது ஸோ கானுக்கு சூப்பரான டே எஸ்டே அவர் வந்து மூணு விக்கெட் எடுத்து வெறும் ஏழே ரன் தான் கொடுத்தாரு அதுக்கப்புறமா சந்தீப் சர்மா ரெண்டு விக்கெட் எடுத்தார் நட்ராஜன் ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க அப்புறம் நதீம் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சூப்பராக எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் யூனிட்டில் குற்றமே சொல்ல முடியாது அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சோடய பேட்டிங் யூனிட்டையும் குற்றமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு திடீர்னு நாங்கள் நாங்களும் டீமில் இருக்கோம் ஏன்னா எஸ்ஆர்எச் இருந்ததே தெரியாமல் இருந்தது இல்லையே ஐபிஎல்ல அது வந்து அப்படிலாம் கிடையாது நாங்களும் டீமில் இருக்கோம் நாங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான டீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமை வந்து டிஸ்பிளே பண்ணி பண்ணி காட்டினாங்க இன்க்ளூடிங் எஸ்ஆர்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன்லாம் இருந்தார் இன்னும் அவர்லாம் இறங்கவே இல்லை பட் அதுக்குள்ளே வந்து மேட்சை சூப்பராக கொண்டு போயிட்டாங்க அண்ட் இது வந்து ஒரு ஒன் சைடடட் மேட்சாக தான் இருந்துச்சு ரொம்ப டாமினெண்ட்டாக இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச் டிசியை வந்து ரொம்ப டாமின்டாக ஒரு எயிட்டி எயிட் ரன்ஸ் மார்ஜினில் வின் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் அண்ட் இந்த மாதிரி எயிட்டி எயிட் ரன்ஸ் வின் பண்ணுறதுனால வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது அதே சேம் டைம் வந்து டிசி வந்து இறங்கிட்டாங்க இவங்க தோத்ததுனால டிசி தோத்ததுனால ஆர்சிபி ஃபேன்ஸ்கெலாம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஆர்சிபி நம்பர் டூ பொசிஷனுக்கு போயிட்டாங்க அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சாஹா சாஹாவை தான் சொல்லணும் வார்னரையும் சொல்லலாம் பட் சாஹா என்ன பியூட்டிஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஹா வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு ஃபோர் அடிச்சிருக்காரு அண்ட் ரெண்டு சிக்ஸ் அடித்தார் இனி ஏகப்பட்டு டூஸ் அண்ட் த்ரீஸ் போடுனாரு இதில் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா அடுத்து வந்து டெஸ்ட் இருக்கு ஸோ டெஸ்ட்னாலே சாஹா நமக்கு மைண்டு ஞாபகம் வரும் சாஹா வந்து கண்டிப்பாக டெஸ்ட்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறதுக்காக ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி இந்த மேட்ச் கண்டிப்பாக அமைஞ்சது அண்ட் அடுத்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்து வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து யார் கூட மோத போகிறாங்கன்னா வந்து ஆர்சிபி கூட மோத போகிறாங்க அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச் அடுத்து கூட மோத போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட மோத போறாங்க சாட்டர்டே ஸோ இந்த மேட்ச்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச் இல்லை மும்பை இந்தியன்ஸ்க்கு திருப்பி அடிவாங்க என்னன்னு தெரியல எனக்கு கீழே இருக்கவங்களாம் இப்ப மேலே போட்டு சம்மடி இருக்காங்க பிளே ஆஃபோட குவாலிஃபயர்ஸ்க்கு வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு இந்த ரேஸ் கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்சோட